ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் வறுவல் தாங்க. இந்த மாதிரி மீன் வறுவல் சாந்தோடு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. வாங்க இந்த மீன் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு. இதில் காரம் அதிகமாக சேர்ந்தாலும் இந்த தேங்காய் தன்மை வந்து நமக்கு வந்து வயிற்றில் எரிச்சலை கொடுக்காது, நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு புளி கரைசல் சேர்த்துக்குங்க. திக்காக சேர்த்துக்குங்க. சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ க்ளீன் பண்ண மீனை அதில் சேர்த்துப்போம். மீன் வந்து நடுவில் இந்த மாரி கிழிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உள்ளே சாந்து போய் நல்லாயிருக்கும். கத்தியில் 2 பக்கமும் நல்லா கோடு போட்டுக்குங்க. இது மாதிரி ஒரு ஒரு மீனாக நம்ம எடுத்து நல்லா அப்ளை பண்ணிப்போம் அந்த சாந்தை. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இது ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மீனை வந்து எடுத்து பொறிச்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு ஒரு மீனாக இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா பரட்டி விட்டுருவோம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா பரட்டி வேக விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். நீங்கள் வந்து துண்டு மீனாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மீனாக இருந்துச்சுன்னா அவசியமாக கத்தி வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் கோடு போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் உள்ளே சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.